நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அழகிய வசீகர முகமும் சிறந்த தோற்ற பொலிவையும் நாயகி வில்லி குணச்சித்திரம் என பன்முக நடிப்பையும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பல்வேறு மொழி திரைப்படங்களில் மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடனம் நடிப்பு என முடிந்தவரும் கலையால் உயர்ந்து சினிமா தயாரிப்பால் வீழ்ந்து போன கர்நாடகம் தந்த சந்தன மங்கை ஆடலரசி அம்மா ஜெயக்குமாரி அவர்களை பற்றித்தான். 1952 கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் குண்டுராவ் ஜெயலட்சுமி பாய் எனும் நடுத்தர குடும்ப தம்பதிகளின் மூத்த மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ஜெயக்குமாரி ஆவார். இவருடன் உடன் பிறந்தவர்கள் லலிதா மற்றும் இந்திரா எனும் இரண்டு தங்கைகள் ஆவர். தந்தை குண்டுராவ் மைசூர் சமஸ்தானத்தில் பணிபுரிந்து வந்ததுடன் குஸ்தி எனும் சண்டை கலையை மாணவர்களுக்கு கற்பித்தும் வந்தார். பிறந்தது பெங்களூருவில்தான் என்றாலும் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக ஜெயக்குமாரியின் சிறு வயதிலேயே குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. சென்னை வந்த பின்னர் பள்ளியில் கல்வி பயின்ற ஜெயக்குமாரிக்கு பள்ளி படிப்பை விட நடனத்தில் மிகுந்த ஈடுபாடு இயற்கையாகவே காணப்பட்டது. மகளின் கலை திறமையை அறிந்த பெற்றோரும் பாரம்பரிய மிக்க கலைகளான பரதம் கதக் என பல்வேறு நடனங்களை கற்க அனுமதித்தனர். இதன் அடிப்படையில் நடனங்களை நன்கு கற்று மிளிர ஆரம்பித்த போது காலத்தின் சூழ்ச்சி வலையால் தந்தை குண்டுராவ் மரணமடையவே செய்வதறியாது நின்ற ஜெயக்குமாரியின் குடும்பம் பெரும் பொருளாதார பின்னடைவையும் சந்தித்தது. கணவர் குண்டுராவை இழந்து 3 பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு யாருடைய ஆதரவுமின்றி பிழைக்க வந்த சென்னை மாநகரில் பொருளாதார கடும் நெருக்கடிகளால் சிக்கி தவித்த தாயார் ஜெயலட்சுமி பாயின் நிலையை என்னவென்று சொல்வது? கடும் போராட்டத்திற்கிடையே கஷ்ட ஜீவனத்துடன் பிள்ளைகளை வளர்த்தும் வந்தார். தந்தை இல்லாத குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக பிறந்துவிட்டாலே அக்குடும்பத்தின் பொறுப்புகளும் சுமைகளும் அப்பிள்ளையின் தோளில்தான் விழும் என்பார்கள். அவ்வாறே குடும்பத்தின் பொறுப்புகளையும் சுமைகளையும் சுமக்கும் சுமை தாங்கியாகவே மாறிப்போனார் ஜெயக்குமாரி. கல்வி கற்று உயர் நிலையை அடைவார் என பார்த்து பார்த்து பெற்றோர் வளர்த்த செல்ல மகளான ஜெயக்குமாரி காலத்தின் இக்கட்டான சூழ்நிலையால் தனது பள்ளி படிப்பை கற்க முடியாமல் நிறுத்தி கொண்ட வேளையில் போட்டோகிராஃபர் சிவம் என்பவரின் அறிமுகத்தால் திரைத்துறையில் வாய்ப்பு கிட்டியது. இதன் பேரில் 1960 பி.ஆர். பந்துலு இயக்கத்தில் அவரே நாயகனாகவும் எம் வி ராஜம்மா நாயகியாகவும் தோன்றி நடித்த மக்கள் ராஜ்யா என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தனது 7வது வயதில் அறிமுகமானார் ஜெயக்குமாரி. குழந்தைகளை வைத்து பிரதானமாக எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் குழந்தைகள் கண்ட குடியரசு என்ற பெயரில் தமிழில் வெளியாகி ரசிகர்களிடம் நன்கு வரவேற்பையும் பெற்றது. இதன் பின்னர் 1966 மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நடிப்பில் வெளியான நாடோடி திரைப்படத்தில் இப்படத்தின் இயக்குனர் பி.ஆர். பந்துலுவுக்கு தான் கன்னடத்தில் சிறுமியாக அறிமுகப்படுத்திய ஜெயக்குமாரியின் ஞாபகம் வரவே 6 கழித்து எடுக்கப்பட்ட நாடோடி திரைப்படத்தில் எம்.என். நம்பியாரின் பார்வை திறனற்ற தங்கையாக அறிமுகப்படுத்தினார். இவ்வாறு தனது 13 வயதில் தமிழ் திரையுலகில் கால் பதித்தார் ஜெயக்குமாரி. இதையடுத்து 1968 ஏ.வி.எம். ராஜன் ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான சக்கரம் திரைப்படத்திலும் தோன்றி நடித்திருப்பார். இத்திரைப்படத்தில் TMS பின்னணியில் இடம்பெற்ற காசைதான் கடவுளப்பா என்று இன்றைய பணத்தின் தேவையை அப்போதே தனது பாடல் வரிகளில் எழுதி முத்திரை பதித்திருப்பார் கவிஞர் வாலி. இதனைத் தொடர்ந்து 1970 மாடர்ன் தேட்டஸ் தயாரிப்பில் ஜெய்சங்கர் ஏ. சகுந்தலா நடிப்பில் வெளியான சிஐடி சங்கர் எனும் துப்பறியும் திரைப்படத்தில் ரீட்டா எனும் கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பித்திருப்பார் ஜெயக்குமாரி. வேதா இசையமைப்பில் இப்படத்தில் இடம்பெற்ற TMS சுசீலா பின்னணியில் ஒலித்த நாணத்தாலி கண்ணம் மின்ன மின்ன என்ற பாடலையும் பிருந்தாவனத்தில் பூவெடுத்து என்ற பாடலையும் யாரால் தான் மறக்க இயலும்? இதன் பின்பு ஜெயக்குமாரி அவர்களுக்கு பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம்தான் ஏ.சி. திருலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான எங்கிருந்தோ வந்தாள் திரைப்படமாகும். இத்திரைப்படத்தின் நாயகி ஜெயலலிதா என்றாலும் சிறிது நேரம் தோன்றினாலும் கதையின் மையமாக பிரதான நாயகியாக
ரசிகர்கள் மனதில் முத்திரை பதித்திருப்பார் ஜெயக்குமாரி. இவருடைய பங்களிப்பு காட்சி குறைவெனினும் நிறைவான நடிப்பை தந்திருப்பார். இப்படத்தில் கவிதா எனும் காதல் தேவதையான ஜெயக்குமாரிக்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் எஸ் பின்னணியில் சிவாஜி கணேசன் பாடி நடித்த ஒரே பாடல் உன்னை அழைக்கும் என்ற பாடலில் சோகம் பிழிய பிழிய நடிகர் திலகமும் ஜெயக்குமாரியும் இணைந்து நடித்திருப்பர். காதல் தோல்விக்காகவும் தன்னுடைய காதலனின் சோக மனநிலையை கண்டு மனம் வெதும்பியவராக தற்கொலை மூலம் தன் வாழ்வை முடித்து கொண்டு திரைப்படத்தின் கதையை தன் மூலமே தொடங்கி வைத்திருப்பார் அம்மா ஜெயக்குமாரி அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் ரிக்ஷா காரன், நீரும் நெருப்பும், சிவாஜி கணேசனுடன் அருணோதயம், கௌரவம், சித்ரா பௌர்ணமி, ஜெமினி கணேசனுடன் பத்தாம் பசலி, திருமகள், மாணிக்க தொட்டில், ஜெய்சங்கருடன் மாணவன், நூற்றுக்கு நூறு, கெட்டிக்காரன், கங்கா, தேடி வந்த லக்ஷ்மி, பொன்வண்டு, வைரம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், முத்துராமனுடன் தபால்காரன் தங்கை, மேயர் மீனாட்சி, ரவிச்சந்திரனுடன் மீண்டும் வாழ்வேன், ஏவிஎம் ராஜனுடன் அனாதை ஆனந்தன், பதிலுக்கு பதில், அம்மன் அருள், மூக்கா முத்துவுடன் பூக்காரி, சமையல்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், ரஜினிகாந்துடன் முள்ளும் மலரும் திரைப்படத்தில் ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் என்ற பாடலில் நடித்து ரசிகர்களின் மனம் கவர்ந்தார் ஜெயக்குமாரி அவர்கள். இவ்வாறு திரைப்படங்களில் தன் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்த இருப்பார் அம்மா ஜெயக்குமாரி அவர்கள். மலையாளத்தில் 1978 வெளியான கனல் கட்டக்கல் என்ற திரைப்படத்தின் மூலமும், பால மித்ருலு கதா என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலமும் அறிமுகமானவர், ஹிந்தியில் வெளியான ஹாத்தி மேரா சாத்தி, ஹெக்ரி சால் மற்றும் ஏக் சோர் ஏக் லுட்டரே உள்ளிட்ட சுமார் 200 மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். இவ்வாறு பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்து வந்தவருக்கு தமிழில் வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்த பின்னர் நடன வாய்ப்புகளை அதிக அளவில் தேடி வந்தன. எனினும் குடும்பச் சூழல், தனக்கு அடுத்ததாக பிறந்த 2 தங்கைகளுக்கு தானே தாய் தந்தையாக இருந்து நடத்தி வைக்க வேண்டிய திருமண வாழ்வு பற்றிய சிந்தனைகளால் வேறு வழியின்றி தனக்கு தெரிந்த ஒரே துறையான திரைப்பட துறையில் நீடிக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார் ஜெயக்குமாரி. இதன் அடிப்படையில் 1972 ஏவிஎம் தயாரிப்பில் சித்ராலயா கோபுவின் இயக்கத்தில் வெளியான முழு நீள நகைச்சுவை திரைப்படமான காசேதான் கடவுளடா திரைப்படத்தில் மனோரமாவின் தம்பியாக தோன்றி நடித்த கேப்டன் சசிகுமாரின் காதலி லதாவாக ஜெயக்குமாரி தோன்றி நடித்திருப்பதுடன், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பின்னணியில் பாடி நடித்த இன்று வந்த இந்த மயக்கம் என்ற பாடல் இன்று வரை பிரபலமான பாடலாகும். இதன் பின்னர் தமிழில் வந்த திரைப்படங்களில் ஜெயக்குமாரிக்கு அளிக்கப்பட்டது அனைத்தும் நடிப்பை தவிர்த்து நடன பாடல்களாகவே அமைந்தன. இதனால் மனம் வருத்த ஜெயக்குமாரி அவர்கள் தமிழ் திரையுலகமே வேண்டாம் என்று ஒரு கட்டத்தில் முடிவு செய்து, நல்ல கதை களமும் அதற்கு ஏற்ற நடிப்பையும் தனக்கு தந்த தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள திரையுலகை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தார். அவ்வாறு அம்மொழி திரைப்படங்களில் தோன்றியவருக்கு நல்ல நடிப்புக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து தேடி வந்தன. இதன் பேரில் மலையாள சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீருடன் ஃபுட்பால் சாம்பியன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களிலும், தெலுங்கில் நாகேஸ்வர் ராவ் உள்ளிட்ட முன்னணி நாயகர்களுடனும், கன்னடத்தில் ராஜ்குமார் உள்ளிட்டோருடனும் இணைந்து நடித்து தன் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தினார். இதையடுத்து தனது 2 தங்கைகளுக்கு முன்னின்று திருமணத்தையும் நடத்தி வைத்தவர். இதன் பின்னர் சிங்கப்பூர் நட்சத்திர கலைவிழாவுக்கு சென்றபோது நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த அப்துல்லா என்ற தொழிலதிபரை சந்தித்தார். நட்பாக ஆரம்பித்த சந்திப்பு பின்னர் காதலாக மாறியது. இதன் பேரில் பெற்றோரின் பூரண அனுமதியுடன் இருவரின் திருமணமும் இனிதே நடைபெற்றது. இதன் பின்னர் மாமியாரின் உத்தரவுக்கிணங்க திருமணத்திற்கு பின் நடிப்பிலிருந்து தன்னை முற்றிலும் விடுவித்துக் கொண்டவர் குடும்ப பொறுப்புகளை ஏற்று சிறந்த மருமகளாக விளங்கி வந்தார். அப்துல்லா ஜெயக்குமாரி தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக சாஜிதா, பானு என்ற 2 மகள்களும், ரோஷன் என்ற மகனும் பிறந்தனர். இதன் பின்னர் ஜெயக்குமாரியின் கணவர் அப்துல்லாவிற்கு திரைப்படம் ஒன்றை தயாரிக்கும் ஆசை ஏற்பட்டது. இதன் பேரில் தன்னுடைய மூத்த செல்ல மகள்
சாஜிதா பெயரிலேயே சாஜிதா கிரியேஷன்ஸ் என்ற திரைப்பட கம்பெனியை ஆரம்பித்து ஏ எஸ் பிரகாசம் இயக்கத்தில் முன்னொரு காலத்திலே என்ற படத்தை தயாரித்தார். இத்திரைப்படம் தயாரிக்கப்பட்டு வெளிவரும் வேளையில் இத்திரைப்படத்திற்காக பணம் தந்த பினான்சியர் மற்றும் அப்துல்லாவுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தான் அளித்த பணத்தை கேட்டு மிகுந்த தொல்லைகளை தர ஆரம்பித்தார் அந்த பினான்சியர். இவ்வாறு தந்தை இறந்த பிறகு வறுமை சூழலில் இருந்த தன் குடும்பத்தை காக்கும் பொருட்டு குடும்ப சுமைகளை தன் தோளில் சுமந்து கொண்டு நடிக்க வந்தவர் தன் நடிப்பின் மூலம் கிடைத்த வருவாயை கொண்டு தன் குடும்பத்தை முன்னேற்றியதுடன் தன் இரு தங்கைகளையும் திருமண வாழ்வில் கரை சேர்த்த பின்னர் தனக்கென்று ஒரு மனவாழ்வை அமைத்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விட்ட வேளையில் திரைப்பட தயாரிப்புக்காக பணம் கொடுத்த பினான்சியர் வடிவில் மீண்டும் துன்பம் துரத்த ஆரம்பித்தது. சொல்லுன்னா பெரும் துயரத்திற்கு ஆளாகிய குடும்பத்தின் நிலையை கண்டு மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட ஜெய்குமாரியின் கணவர் அப்துல்லா அவர்கள் தன்னை நம்பி வந்த மனைவியையும் பிள்ளைகளையும் தவிக்க விட்டுவிட்டு மறைந்து போனார். இதனால் தன்னுடைய தந்தை குண்டுராவ் மறைந்த பின்னர் தன்னுடைய குடும்ப சுமையை ஏற்று வாழ்ந்தவர் தன் கணவர் மறைவுக்கு பின்னர் தன் இளவயது சுமையை சுமந்தது போலவே தன் பிள்ளைகளுக்காக மீண்டும் தன் சுமையை சுமக்க ஆரம்பித்தார். இதன் பின்னரும் திரைப்பட தயாரிப்புக்காக பணம் வழங்கிய பினான்சியரின் தொல்லை காரணமாக தன்னுடைய பங்களா வீட்டையும் 3 கார்களையும் இழந்ததுடன் வாடகை வீட்டில் குடியேறி வாழ வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டார் அம்மா ஜெய்குமாரி அவர்கள். இதன் பின்னரும் பினான்சியரின் கடும் தொல்லைகளால் பாதிக்கப்பட்ட ஜெய்குமாரி அவர்கள் அப்போதைய தமிழக முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் உதவியை நாடிய வேளையில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து துயரிலிருந்து காப்பாற்றினார் கலைஞர் அவர்கள். இதையடுத்து ஜெய்குமாரியின் அனுமதியின் பேரில் பினான்சியர் மீது வழக்கு தொடுத்ததுடன் இன்று வரை அதற்கான கட்டணத்தையும் பெறாமல் அவ்வழக்கில் வெற்றியும் பெற்றார் மூத்த வழக்கறிஞரான பி எல் நாராயணன் அவர்கள். இவ்வாறு தனது வாழ்க்கை பயண நிகழ்ச்சிக்காக பேட்டியினை வழங்கிய அம்மா ஜெய்குமாரி அவர்கள் தனக்கு உதவிய கலைஞர் மு கருணாநிதி அவர்களையும் வழக்கறிஞர் பி எல் நாராயணன் அவர்களையும் நினைவுகூர்ந்து தனது நன்றியினை வெளிப்படுத்தினார். தனது 3 பிள்ளைகளை பராமரித்துக் கொண்டு வாழ்க்கை போராட்டத்தை எதிர்கொண்டு வாழ்ந்த ஜெய்குமாரி அவர்கள் தன்னுடைய குடும்ப தேவைக்காக யாரிடமும் உதவி கோராமல் தன்மானத்துடன் வாழ்ந்ததோடு மட்டுமில்லாமல் தன் பிள்ளைகளுக்காக தனது வாழ்வையும் அர்ப்பணித்து வாழ்ந்தார். தனது 3 பிள்ளைகளையும் நன்கு படிக்க வைத்ததுடன் மூத்த மகள் சாஜிதா, 2வது மகள் பானு ஆகியோருக்கு திருமணத்தையும் நடத்தி வைத்தார். ஜெய்குமாரி அவர்களின் இளைய மகன் ரோஷன் அவர்கள் கல்வியில் நன்கு தேர்ச்சி பெற்றதுடன் திருமணமும் புரிந்து தனியார் நிறுவனத்தில் பணி செய்தும் வருகிறார். இவ்வாறு தனது பேர பிள்ளைகளை கண்டு மனம் மகிழ்ந்து வரும் ஜெய்குமாரி அவர்கள் தனது மகன் ரோஷனின் அரவணைப்பால் அவருடைய உதவிகளுடன் வாடகை வீட்டில் வாழ்ந்து வருகிறார். அம்மா ஜெய்குமாரியின் தற்போதைய ஒரே ஒரு ஆசை என்னவெனில் வாடகை பிரச்சனை இல்லாமல் சொந்த குடியிருப்பில் வாழ வேண்டும் என்ற பாமர மனிதனின் சாதாரண ஆசையாகும். காலம் விரைவில் இவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யட்டும். இவ்வாறு தன் தேர்ந்த நடனம் மற்றும் நடிப்பாற்றல் மூலம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மா ஜெய்குமாரி அவர்கள் அமைதி மிக்க பூரண நலத்துடன் கூடிய வளமிகுந்த வாழ்வுடன் என்றென்றும் நிலை பெற்று வாழ அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என கூறி இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.